தமிழர்களுக்காக போராடும் தேரர் ஆபத்தான நிலையில் வைத்தியர்கள் விரைவில். அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரி கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை 9 மணி முதல் சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவேந்திர ராமைய விகாராதிபதி ரன் முத்துக்கல சங்கரத்தின தேரரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் முதலுதவி சிகிச்சை தற்போது கல்முனை ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மேற்கொண்டுள்ளனர். தற்போதைய ஜனாதிபதியின் ஆதரவாளராக தான் செய்யப்பட்டவர் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்போதும் தான் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாகத்தான் செயற்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் மஞ்சோன்பதி பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்து வாழ்வெட்டு கும்பல் அங்குள்ளவர்களை அச்சுறுத்தும் வகையில் பெட்ரோல் குண்டை வீசியதுடன் அங்கிருந்து பெருமதி வாய்ந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்திவிட்டு தப்பியுள்ளார்கள். இலங்கை மின்சார சபை பாவனையாளரின் நன்மை கருதி புதிய செயலில் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இலங்கை மின்சார பாவனையாளர்கள் அனைவரின் நலன் கருதி இலங்கை மின்சார சபை சிஇபி என்ற செயலில் ஒன்றை உருவாக்கியுள்ளது. மின்கட்டண செலுத்த கட்டண விவரங்கள் அறிய மின்தடை குறித்து முன்னறிவித்தல்களை பெறுவது உள்ளிட்ட பல வசதிகள் இந்த செயலின் ஊடாக செய்து கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த இருவரால் வடிவமைக்கப்பட்ட செயற்கைக்கோளான இராவண சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை நெற்படி இன்று மாலை 3:45 அளவில் இராவணன் வெற்றிக்கான விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஏப்ரல் மாதம் 24 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் போது உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் தகவல்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் இதுவரை உரிய முறை திரட்டப்படவில்லை. இலங்கையில் உள்நாட்டுப் போரின் இறுதி காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததாக கைதான பலரும் விடுவிக்க பட்டு அவர்களும் அரசு மூலம் புனர்வாழ்வு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இறுதிப்போருக்கு முன்னர் கைதான பலரும் இன்னும் சிறையில் தாங்கள் காலத்தை கழித்து வருகின்றனர். இறுதிப்போரின் போது சுமார் 12,000 விடுதலை புலிகள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. அவர்களையும் பெரும்பாலானோர் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை, அதனால் அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட விடுவிக்கப்பட்டுள்ளனர்.